திரு தரணிதரன் இன்றைக்கு முதலமைச்சர் சென்று பார்த்த இந்த விஷயங்கள் ரவி குழந்தைகளில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மாறுபட்டதாக இருக்குது அதாவது வெளியே நீங்கள் இந்த மாதிரி தான் போ சொன்னீங்க ஆனால் உள்ளே போயிட்டு இந்த வேலைகள்லாம் பார்க்குறதுக்காக தான் நீங்கள் போனீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு இதை எப்படி பார்க்குறீங்க காரணம் யார் வேணாலும் காணலாம் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் சார் இதுதான் உள்ளாக நடந்தது என்ன நடந்ததுன்னு சரியா முதல் விஷயம் நம்ம டிபேட்டில் வந்து ஏன் தமிழ்நாடு நிதி வரலங்கிறத பேசணும் ஆனால் திசை திருப்பி இன்டேரக்டாக பாஜக உதவுறாங்க ஏன்னா அந்த விஷயத்துக்குள்ளேயே போகல ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்றில் யார் ஜெயிலுக்கு போனால் முதல் தடவை ஒரு முதலமைச்சர் உள்ளாரப்போ இருக்கிறது அதிமுகவில் ஜெயலலிதமா காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் திருப்பி ஜெயிலுக்கு போனாங்க ஒரு தடவை அவங்க கன்விக்ஷன் வந்து பஸ் அரிச்சாங்க அதுக்கப்புறம் திருப்பி ப ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயிலேருந்து வெளில வந்தபோது அதிமுக தொண்டர்கள் எப்படி கொண்டாடினாங்க நம்ம பார்த்தோம் சசிகலா அவர்கள் நாலு வருஷம் ஜெயிலில் தான் இருந்தாங்க கன்விக்டாகி சரிங்களா அம்மையார் உயிரோடு இருந்திருந்தா அவங்களும் கன்வி அவங்களுக்கு கன்விக்சன் எந்த மாற்று கருத்துமே கிடையாது யாராலுமே அதில் மறுக்க முடியுமா முடியாது அப்படி இருக்கும்போது அதிமுக அதிமுக சாராவும் பேசுவாங்க யாருமே அந்த விஷயத்தை பத்தி பேச முடியாது வரவேற்பதுல பங்கு எதுவுமே கிடையாது ஜெயலலிதா வரவேற்றாங்களா சதிகளாவே போலயே சார் சார் நான் சரித வரி பத்தி பேசவே இல்லைங்க நீங்க யூகத்துல பேசாதீங்க சார் யூகத்துல அங்கே நடந்தது சொன்னீங்க இப்போ திருப்பி யூகத்தில் பேசுறீங்க நான் ஜெயலலிதா அம்மையார் வந்த போது வருகைக்கு எப்படி நீங்க தான் பேசினேன் அது இருந்து தான் கன்விக்ஷன் நீங்க ஒரு விஷயம் முதல்ல புரிஞ்சுக்கணும் சார் இந்த நாட்டில் வந்து பெயில் இஸ் அ நாம் சரிங்களா இன்னசென்ட் அண்ட் ப்ரூவன் ப்ரூவெண்ட் கில்ட்டி உலகத்தில் எந்த நாட்டிலையுமே வந்து நீங்க வந்து ஒரு ஈடிங்கிற மாயையில் ஒரு கேஸை போட்டு பதினஞ்சு பதினஞ்சு மாதத்துலேருந்து இருபத்தி நாலு மாதத்துலேயும் யாரையும் ஜெயிலில் வைக்கிற வரலாறு எந்த நாட்டிலுமே கிடையாது இங்கேயுமே கிடையாது ஈடி மணி ஆக்டில் வரது மட்டும்தான் அது போலீஸ் ஆக்டோட மாடிஃபை பண்ணி அதை வந்து எல்லாரும் வச்சிருக்காங்க இதில் போடுற கேஸ் போடுறது எல்லாமே ட்ராபிக்ல நான் பதில் சொல்லிடுறேன் சொன்னது விளக்கம் தொண்ணூறு சதவீதம் கேஸ் பாஜக வந்து போட்டிருக்கிறது இடி கேஸ் எல்லாமே எதிர்கட்சி தலைவர்கள் மேலே அந்த கேஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இருபத்தி நாலு பத்து மடங்கு அதிகரிச்சிருக்கு கன்விக்ஷன் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் பேர் அரஸ்ட் பண்ணிணா ஒருத்தர் தான் கன்விக்ஷன் ஆனால் எல்லாத்தையுமே ரெண்டு முதலமைச்சர்கள் உள்ளார வச்சாங்க அதெல்லாம் எண்ணற்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டில் தொடங்கி வடபங்காலத்துக்கு போய் கேரளா எல்லா இடத்துலையுமே வந்து எதிர்க்கட்சி தலைவர்களை ஜெயிலில் வச்சிருக்காங்க அதில் முக்காதி பேர் நிரபராதின்னு ப்ரூவ் ஆகிட்டாங்க ஆனால் அவங்க முக்காதி பேரில் தொண்ணூற்றி ஒம்பது பேர் நிரபராதின்னு ப்ரூவ் ஆகிட்டாங்க ஆனால் அவங்க ஜெயிலில் வச்சுருக்க காலம் எவ்வளவு பன்னெண்டு மாதம் வந்து பதினஞ்சு மாதமோ பதினெட்டு மாதமோ இந்த காலத்தை அவங்க திருப்பி தர முடியுமா இடிலையோ மோடி அரசாங்கத்தாலேயோ இது இதை வந்து ஒரு ஈடி பண்ற செயல் வந்து இந்த நாட்டில் ஜனநாயகத்தை ஒழிக்கணும்னு செய்யறப்ப இல்லை ஜெனநாயகத்தை ஒழிக்கணும் டென் செகண்ட் ஜனநாயகத்தை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு செய்கிற செயல் இடி பண்றது யார் யாரெல்லாம் இடி கா ஈடி காரணத்துனால ஜெயிலுக்கு போயிருக்காங்களோ அது வந்து நாட்டுக்கு தியாகி ஏன்னா சுதந்திர போட்டத்தில் எப்படி நடந்ததோ அந்த மாதிரி தான் இடி இடி மூலமாக போகிற சொல்றேன்

கண்டிப்பாக நிறைவேறும் இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் பிரதம மந்திரிக்கு வந்து புரியாது ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டில் மக்கள் தொகை வந்து இந்தியா நாட்டு மக்கள் தொகை ஆறு சதவீதம் ஆனால் ஆறு சதவீதம் இருந்தாலும் இந்த நாட்டுக்கு வர வரியில் பத்து சதவீதத்துல பன்னெண்டு சதவீதம் தமிழ்நாடு தான் கொடுக்குறோம் சரிங்களா ரெ இருக்க மக்கள் தொகை ரெண்டு மடங்கு நாம் நூறுரூபா கொடுத்தா நம்ம இருபத்தி ஒம்பது ரூபா தான் வருது மீதி எழுபத்தி ஒரு ரூபா எங்கே போகுது இது எல்லாமே வந்து பீகார் உத்தரப்பிரதேஷ் ஒன்றிய அமைச்சகத்துக்கு மோதி வாங்குகிற ஃப்ளைட்டுக்கு காசு எல்லாமே தமிழ்நாடு தான் ஸோ தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா கர்நாடகா போன்ற வளர்ந்த மாநிலங்களுக்கு காசு தரல அப்படின்னா இந்த மாநிலங்கள் மட்டும் இருபத்து மற்ற பதினஞ்சு சதவீதம் மக்கள் தொகை இருந்தாலும் நாற்பது சதவீதம் வரி தரும் இந்தியாவில் வர எல்லா வரிலையும் ஸோ இந்த மாநிலங்கள் வரலன்னா நாட்டுக்கு எங்களுக்கு காசு இருக்கும் ஆல்ரெடி மோடி அரசாங்கம் கடைசி பத்து வருஷத்தில் பின்தங்கி ஐம்பது வருஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து ரெண்டாயிரத்தி ப பதினாலு வரைக்கும் என்ன கடன் வாங்கணுமோ அந்த கடனை இவங்க ரெண்டாயிரத்தி பதினாலு இருபத்தி நாலு வரைக்கும் வாங்கிட்டாங்க நிதி பற்றாக்குறை வந்து இந்த அஞ்சு அஞ்சரை சதவீத இருக்குது யார் ஒன்றிய அரசு ஸோ வளர்ந்த நாடு வளர்ந்த மாநிலங்கள் வளரலன்னா நிதி பற்ற எப்படி குறையும் மோதி எப்படி கடனை இந்தியாவுக்கு ஆனால் கடனை கட்டுவார் ஸோ இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கலாம் வளர்ந்த மாநிலங்களுக்கு காசு கொடுத்து தான் ஆகணும் அதை தான் நம்ம வலியுறுத்த போகிறோம் இப்போ உதாரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோக்கு வந்து யார் நான் சொல்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டில் இருபத்தி ஒரு பட்ஜெட்டில் இருபத்தி மூணாயிரம் கோடிக்கு வந்து அறுபத்தி மூணாயிரம் கோடி சாரி மெச சென்னை மெட்ரோ ஃபேஸ் ஃபேஸ்டு காஸ்ட்டு அது நாங்கள் கொடுப்போம் அப்படின்னாங்க அதே மாதிரி மெட்ரோவில் வந்து ஒரு சில இருபதாயிரம் கோடி கிட்ட அது ஒதுக்கிட்டு இருந்தாங்க ஒன்றிய சார்பாக சரிங்களா பதினெட்டு வரைக்கும் ஒதுக்கி ஆ ஒதுக்கியிருந்தாங்க ஆனால் இப்போ நம்ம பதினேழாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்கோம் பதினோழாயிரம் கோடி பதினோறாயிரம் கோடி தமிழ்நாடு மக்கோட காசு மீதி ஆறாயிரம் கோடி தமிழ்நாடு அரசாங்கம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் வெளிநாடு வங்கிட்டு கடன் வாங்கியிருக்கோம் ஆனால் அவங்க ஒன்றிய அரசு தர வேண்டிய ஏழாயிரத்தி ஐநூறு கோடி எங்கேருந்தா நம்ம கேட்குறோம் தரல அது இது இது எப்படி நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க தரோன்னு ஃபேஸ் ஒன் வந்து நம்ம ஜாயின்ட் வெஞ்சரில் தான் பண்ணுறோம் ஃபேஸ் டூவில் ஜாயிண்ட் வென்ச்சரில் பண்ணலான்னு சொல்லி ஒன்றிய அரசு தான் ஜான்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அந்த ஒப்பந்தம் என்ன காசு தரோன்னு போட்டிருக்காங்க பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க நீங்கள் பட்ஜெட்டில் ஒதுக்க காசை ஏன் தரமாட்டேங்கிறீங்க நம்ம உரிமைக்காக முதலமைச்சர் போயிருக்காரு என்ன தவறு இப்போ க அதுவும் அவங்க வந்து நமக்கு தரது வந்து எதுவும் வந்து ஒரு ஒரு கிஃப்ட்டு கிடையாது நமக்கு வந்து வாரி வழங்குறது கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்குற காசு தான் நம்ம திருப்பி கேட்குறோம் நம்ம உரிமையை தான் நம்ம கேட்குறோம் நமக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கிஃப்ட் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம் நமக்கு வர வேண்டிய காசு கொடுக்கல சரிங்களா அதே மாதிரி தான் ப எஸ்எஸ் 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 எஸ் நான் எஸ்எஸ்இ அதெல்லாம் சேர்ந்துதான் இப்ப எஸ்எஸ் சிக்ஷா நம்ம வாயில நுழையிறது இப்படி பேர் வச்சு எப்படி பாக்கிறேன் சொல்றீங்க இந்தியாவிலே எல்லா மக்களுக்கும் வாயில நுழையணும் எனக்கு நுழையிலாம் நார்த் ஈஸ்ட் இருக்க நண்பர்களுக்கும் விளையாது கேரளாவிலும் விளையாது ஆந்திராவிலையும் அது ஒரு விஷயம் எஸ்எஸ் இதுக்கு வந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முந்நூறு கோடி அதுல அறுபது சதவீதம் அவங்க தரணும் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூறு ஸ்ரட்சம் கோடி வரணும் அதை தரல கேட்டால் வந்து நீங்கள் பிஎம்சி ஸ்கூலுக்கு வந்து ஒப்பந்தம் போடலங்கிறாங்க ஆனால் ரெண்டு விஷயம் இதில் எங்கேயுமே வந்து நம்ம ஒப்பந்தம் போடுவோன்னு சொல்லலை அந்த வித்யோதயா ஸ்கூலையும் நம்ம ஆரம்பிக்கல அப்போ அந்த மாதிரிலாம் கண்டிஷன் பண்ணல அதே மாதிரி இந்தியல் அரசியல் சட்டத்துலேயும் எஜுகேஷன் கன்கரன்ட்ல அமெண்ட்மெண்ட் அப்புறம் எடுத்து பார்த்திங்கனாலும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து எதுவுமே கிடையாது இந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணால் தோன்றினால் நான் தர வேண்டிய காசு இந்த இந்த எஸ் எஸ்எஸ் இருக்குது பார்த்தீங்களா இதோட விஷயம் என்னென்னா ஒரு எஜுகேஷன் அட்டைன்மெண்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஸ்கில் ட்ரைனிங் இந்த மாதிரிலாம் மாநிலங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க இருபது குறியீடு வச்சுருக்காங்க அதில் பத்தொம்பது குறியீட்டில் தமிழ்நாடு வந்து டாப் தேர்ட்டி பர்சென்டில் இருக்குது ஹிந்து ஒரு கட்டுரையை வந்து நீங்கள் விதா விவாதிச்சிங்க சரிங்களா கேரளா வந்து இருபது இருபது குறியீட்லேயும் டா டாப் தேர்ட்டி பர்சன்ட் இருக்குது ஆனால் குஜராத் வந்து எட்டு வெறும் எட்டு குறியீட்டு தவிர பன்னெண்டு குறியீட்டில் பாட்டம் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குது அதுக்கு ஃபுல் காசு கொடுத்துட்டு தமிழ்நாடு போன்ற மாநிலத்துக்கு நீங்கள் சுத்தமாக காசே தரல நீங்கள் எதை வச்சு தரணும் இந்த திட்டம் எதுக்காக கொண்டு வந்திருக்கோம் அதில் வந்து நான் அட்டைன்மெண்ட் பண்ணியிருக்கேன் அந்த கோல் அட்டைன் பண்ணியிருக்கமா ஒன்றிய அரசு அடைஞ்சிருக்குமா எல்லா மாநிலும் சிறப்பு அடைஞ்சிருக்கும் தமிழ்நாடும் கேரளாவும் ஆனா இங்க காசுங்களா தெரியல ஆனா நீங்க என்ன சொல்றீங்க பிஎம்சி பிஎம்சி ஸ்கூலுக்கு நீங்க ஒப்பந்தம் போடல நம்ம எப்பயுமே ஒப்பந்தம் போடுவோம்னு சொல்ல ரெண்டாவது இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு முன்னு உதாரணம் இருந்தது கிடையாது இந்தியல் அரசியல் சட்டத்திலே அப்படி கிடையாது நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்க பிஎம்சி ஸ்கூல் ஆரம்பிச்சா அங்கே எல்லாத்துக்கும் அங்கே ஹிந்தி சொல்லி தரலாம்னு பிஎம்சி ஸ்கூலில் என்ன மாடல்ஸ் மாடல் ஸ்கூல் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு ஸ்கூலுமே எடுத்து பார்த்தீங்கன்னா பீகாரில் இருக்க ஸ்கூலும் ஓப்பீட்டு பார்க்கும்போது மாடல் ஸ்கூல் தான் ஏன்னா அதனால தான் நம்ம கல்வியில் சிறப்பாக திகழ்கிறோம் நீங்கள் பீகார் உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் எடுத்து எல்லா குஜராத் கூட போங்க எப்படி அங்கே அரசு பள்ளி இருக்குன்னு பாருங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறதோட நாலஞ்சு மடங்கு மோசம் சரிங்களா இப்போ குஜராத்தில் வந்து பதினொன்று வயசு பதின பன்னெண்டாவது வயசில் வெறும் ஐம்பது சதவீதம் மக்களே தான் பள்ளி கொடுத்துக்கு போகிறாங்க தமிழ்நாட்டில் தொண்ணூறு சதவீதம் க்ள கிராஜுவேட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அரசு பள்ளி மாணவர்களுக்கு கோவை மாதிரி மாவட்டத்தில் தொண்ணூறு சதவீதம் தொட்டுருச்சு குஜராத்தில் முப்பது சதவீதத்தில் இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து இதை வச்சு புதிய கல்விக் கொள்கை தமிழ்நாடு ஏற்றுக்கணும் ஹிந்தியை படிக்கணும் அப்படிங்கிறாங்க இப்போ புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கிட்டா என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு பின்னாடி போயிடும் புதிய கல்வி எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க முத முதல் பேஜ்லேயே நாங்கள் வந்து கிராஜுவேட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ மாணவர் கல்லூரி சேர்க்கை வந்து ஐம்பது சதவீதம் ரெண்டாயிரத்தி முப்பதுல கொண்டு வரணும்னு சிறப்பு ஆனால் அதை தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி பதினொன்று நீங்கள் ரெண்டாயிரத்தி முப்பது என்ன அட் நினைச்சிட்டீங்களோ தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஸோ நம்ம வந்து இந்தியாவோட இருபது வருஷம் முன்னாடி இருக்கோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லா வளராத மாநில மாநிலங்களை வச்சு ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டு அதை வந்து வளர்ந்த மாநிலங்களும் நினச்சா வளர்ந்த மாநிலங்களும் வளராத மாநிலத்தை நோக்கி போவோம் இதுதான் தான் வந்து முதலமைச்சர் பிரதமர் வலியுறுத்தினார் நாங்கள் மாநில ஆட்சி ஆட்சிப்படி என்ன நீங்க எங்களுக்கு காசு கொடுங்க நாங்க சிறப்பா பண்றோம் நாங்க உங்களுக்கு வரி வரி பணம் தரோம் எங்க முதல் பார்வை நாங்களும் வளரோம் இல்ல என்ன பிரச்சனை சரி உங்க முதல் பார்வை எடுத்துக்கறேன் இதேஸ்ல சட்ட வாங்கணும் ஒரே நிமிஷம் சொல்லுங்க சார் ஃபர்ஸ்ட் குறுக்கீடு வந்து இவங்க மீனவர் பிரச்சனை நான் சொல்றேன் ஜாயின்ட் வர்க்கிங் கமிட்டி ஆன் ஃபிஷரிஸ் இருக்கு அஞ்சு வருஷமாக அது மீட் பண்ணவே இல்லை ஒரு தடவை கூட ஏன் பண்ணல சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு வந்தாங்க அப்போ வந்து என்ன சொன்னாங்க ம அந்த ஃபிஷிங் வந்து டீப் டீப் சி ஃபிஷிங் பண்ணுறதுக்காக நாங்கள் போட்டு இலவசமாக தருவோம் எல்லா மீனவர்களுக்கும் இன்னும் தரல அதே மாதிரி ஒரு சொன்னார் நிதி விஷயம் அதில் நான் வந்து ஃபுல் ஃபிலாசபியாக போய் எக்ஸ்ப்ளைன் பண்ணிணா இவங்க பாஜகவில் என்ன ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்கன்னா எப்படி மக்களை குழப்பலான்னு நான் இன்டிப்பு தான் போனேன் இப்போ வரிங்கிறது வந்து ரெண்டு விதமான வரி இருக்குது மறைமுக வரி நேர்முகமான வரி நேர்முகமான வரி நேர்முகமான வரினால் இன்கம் டேக்ஸு

பாயிண்ட் ஆஃப் சேலுக்கு தான் ஜிஎஸ்டி கட்ட முடியும் இப்போ நீங்கள் கார் உண்டாய் கார் இங்கே சென்னையில் உருவாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கார் உத்தரப்பிரதேசத்தில் வைக்குது மத்திய பிரதேசத்தில் வைக்குது மகாராஷ்டிராவில் வைக்குதுன்னா அந்த கறிக்கு ஜிஎஸ்டி அந்த காருக்கு ஜிஎஸ்டி வரி எங்கே போவோம் அங்கே போவோம் நமக்கு வராது அந்த காம்பினேஷன் வேணுனா இங்கே போடலாம் அதனால் இங்கே வந்து ஐம்பது சதவீதம் வந்து இவங்க எஸ்டிஎஸ்டின்னு எடுத்துகிறாங்கிறது வந்து மக்களை முட்டாளாகிற செயல் ஏன்னா நூறுரூபா வரின்னா ஐம்பது ஐம்பது ரூபா வரி தான் வந்து இந்த மறைமுகம் ஜிஎஸ்டி வரி மீதி அம்ப ஐம்பது ரூபா வந்து நேர்முக வரி டைரக்ட் டாக்ஸேஷன்

இங்கே ரிசர்வேஷன் அப்படின்னு ஒன்று அரசியல் சட்டத்தை கொண்டு வந்தது யாருனால திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அதனால் திமுக நமக்கு எப்படி அது காசு வாங்கினு தெரியும் இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன் எவ்வளோ மோசமான ஆளுங்க அப்படின்னு வந்து பாருங்கள் இவரு சே சேதுராமன் அந்த விஷயத்த சொல்ல செஸ் சார்ஜ் மூலமாக அஞ்சு ரூபாய் வாங்கிட்டு இருந்த நூறுரூவா இல்லை இப்போ இருபத்தெட்டு ரூபாய் ஆகிட்டாங்க அதை வச்சு என்ன பண்ணுறாங்க அந்த காசு வந்து மாநிலங்களோட பகிர தேவையில்ல அதனால தான் திட்டங்கள் போட்டு பிஎம்கேலோ லோ இது விளையாட்டுக்கு திட்டம் குஜராத்துக்கு அறுநூறு கோடி தங்கப்பதக்கம் பதக்கம் வாங்கி தர ஹரியானாக்கு இருபது கோடி தமிழ்நாட்டுக்கு எத் எட்டு கோடி ஆனால் குஜராத்லேருந்து தான் இருக்கிறதுலே எல்லா மாநிலம் சேர்ந்து குறைவான மக்கள் ஒலிம்பிக்கு போயிருக்காங்க இது ஒரு திட்டம் பிஎம் எம் இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்கள் குஜராத்துக்கு மட்டும் காசு மத்திய பிரதேசம் மட்டும் காசு ஆனாலும் அந்த மாநிலங்கள் வளருதா குறியீட்டில் அப்படின்னு பார்த்தா கிடையாது ஸோ இந்தளவுக்கு கேள்வாங்க இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தபோது நம்ம தலைவர் விஷயம் சொன்னார் நான் வந்து எனக்கு வாக்களித்ததற்கு மட்டும் முதலமைச்சர் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மக்களுக்கும் முதலமைச்சர் ஆனால் அது மோதிக்கு புரியல மோடி என்ன நினைக்கிறாருன்னா நான் வந்து எனக்கு வாக்களித்த மக்களுக்கு மட்டும் தான் நான் முதலமைச்சர் எங்கெல்லாம் அட்லீஸ்ட் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கோ அங்கே அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் போயிட்டு எதோ செய்கிறாங்க எங்கள் தமிழ்நாடு கேரளாவெலாம் ஆட்சிக்கே வர முடியாதா இந்த மாநிலத்துக்கு காசே தரக்கூடாது இதுக்கு என்ன காரணம்னா ஒரு குறுகிய மனப்பான்மையோடு இருக்கிறது ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படி கிடையாது நம்ம தலைவருக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு இந்தியா முழுமையா அவர் ஸ்டேட்ஸ்மென் அதனால செஸ் ஒலிம்பியா போய் நான் மோடியை கூப்பிடாது காரணம் என்ன தெரியுங்களா அவர் பிரதமந்திரி அவர் மோடியும் கிடையாது அவர் இப்போ பிஜேபி பிரசிடன்ட் கிடையாது பிஜேபி கட்சியில் சேர்ந்தவர்கள் பிரதமந்திரிங்கிறதுனால ஒரு தேசிய உலகளாவிய போட்டிங்க நடக்குதுங்கிறதுனால தான் அவர் உலகம் இந்தியா ஃபுல்லாக மதிக்கிறாங்க எதிர்கட்சி தலைவரும் சேர்ந்து சரி அதனால தான் அவருக்கு வந்து உறுதியாக அவரு போய் கேட்டதுக்காக அது இல்லாமல் நம்மளோட போராட்டங்களையும் நடத்துவோம் அரசு மற்றபடி கோர்ட்டுக்கும் செல்வோம் அதனால கண்டிப்பாக காசு வந்தே தீரும் சரி திரு பொன்ராஜ் உங்களுடைய நிறைவு கருத்து